இருக்கக்கூடிய சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க. ஆமாங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி. இன்னைக்கு நாம எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாங்க. வாங்க இப்போ நாம செய்ய ஆரம்பிச்சிரலாம். முருங்கை இலை சட்னி தாங்க நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவா முருங்கை இலை எடுத்துக்கேங்க. அதோட தண்டுகள்லாம் எது இல்லாம வெறும் இலைகள் மட்டுமா ஒரு கப் நான் எடுத்துக்கேங்க. இப்போ இத நான் கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேங்க. கூடவே வந்து ஒரு அரை கப் அளவா துருவன தேங்காய் சேர்த்துக்கறேங்க. இது கூடவே நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்க உங்களோட டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவா சீரகம் சேர்த்துருக்கேங்க. கூடவே வந்து ஒரு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவா உப்பு, ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதாவது ஒரு அரை லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து அரைச்சிடலாங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வலுவலுப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னிங்க. இதை நம்ம அப்படியே வந்து தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. நான் செஞ்ச இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்